வணக்கம் திராவிட செல்வன் சார், பாய். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 24/3/2022, நம்ம ஐயா டிஎம்எஸ் ஐயாவுடைய பிறந்தநாள். எத்தனாவது பிறந்தநாள்? எனக்கு தெரிஞ்சு 99 அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அந்த விக்கிபீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1922 போட்டிருக்கு. பட் அது சரியான இதாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்க சன் இருக்காங்க இல்லையா, செல்வகுமார் சார், பால்ராஜ் சார், அதில் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க 1923 தான் சொன்னாங்க. அப்போ இது இன்று 99வது பிறந்த நாள் தான் நான் நினைக்கிறேன். பட் அது 100வது நாளுங்கிறது இனி இது முடிஞ்சு அடுத்ததில் தான் வரும். ஏன்னா இது அவங்கக்கிட்ட நம்ம கேட்டதுனால, அதையே நான் கேட்கலை, திராவிட செல்வன் சார் கேட்டது. எப்படி திராவிட செல்வன் சார் கேட்டு பேசும்போது அப்போது அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுடைய பிறந்த நாள் வந்து 24/3/1923, அதுதான் அவங்க கரெக்ட் டேட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது 99வது வருஷம். சில பேர் 100வது ஆண்டு விழான்லாம் கொண்டாடுறாங்க, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஏன்னா விக்கிபீடியா டேட்டை பார்க்கும்போது அது 100வது நாள்னு சொல்லலாம். ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ஐயா டிஎம்எஸ் ஐயாவை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியது இருக்குன்னு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், லெஜெண்ட். அவர் லெஜெண்டுனா உங்கள் வீட்டு லெஜெண்டு, எங்கள் வீட்டு லெஜெண்டு இல்லை. ஆமாம், எத்தனையோ கோடான கோடி ரசிகர் பெருமக்களை மனசை கவர்ந்தவர். எப்படி கவர்ந்தார்? சும்மா விளையாட்டுக்கா? அதெல்லாம் இல்லை. அவருடைய குரல் வளம் இருக்க, அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்ன அழகு, அடே அப்பா சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடச்சது தூக்கு தூக்கி, அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நடிகர் திலகன் சிவாஜிக்காக அந்த படத்தில் அவர் பின்னணி குரல் கொடுத்தார். அதுதான் அவருக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டுனே சொல்லலாம். அதுக்கு முன்னால் 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறார். ஆமாம், பட் அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய சான்சஸ். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூட அவர் குரல் கொடுத்துருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு கதாநாயகனுக்கும், அதாவது சிவாஜி சாருக்கும் சரி, எம்ஜிஆர் சாருக்கும் சரி, அவங்களுக்கு ஒத்த மாதிரி அந்த குரலை அவர் கொண்டு வந்தது தான் ஒரு பெரிய விசேஷம். அதெல்லாம் உண்மையிலே கடவுள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். ஆமாம், எத்தனை பாடல்கள், அதே அப்பா 10,000 மேலே. இது இல்லாமல் பக்தி பாடல், பக்தி பாடலில் இன்றைக்கு வரைக்கும், அதாவது ஆரம்பத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் படித்த, இன்றைக்கும் அந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா காலையில் இந்த கற்பகவல்லியின் பொற்பதங்கள் அந்த பாடல் இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே கடுக்க மெய்மறந்து இருக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள பாடல்கள் ஏகப்பட்ட, 2300 மேலே படிச்சிருக்க, 2400 வந்திருக்கும் பக்தி பாடல் மட்டும். ஆமாம், அப்பேற்பட்ட லெஜெண்ட் அவர். அவர் எந்த கதாநாயகனுக்காகவும் சரி, அவங்க படித்த மாதிரியே அவர் குரல், அதை படிக்கும்போது அது ரசிக பெருமக்களை ரொம்ப கவர்ந்துச்சு. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கும் திருப்பி திருப்பி கேட்குறோன்னா, சிங்கப்பூர் திராவிட செல்வன் சாருக்கு அதுக்கு ஒரு பெரும் பங்கு சொல்லணும். அவர் 1000 பாடல்களை யூடியூப்பில் ஏற்றி வச்சுருக்காரு. யார்? நம்ம திராவிட செல்வன் சார்.
அவர் செய்யக்கூடிய அந்த செயல் வந்து அளப்பரிய முடியாதது, அளப்பரிய முடியாத செயல். அவரெல்லாம் பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. நாமெல்லாம் என்னையே பொறுத்தளவில், நாமன்னு சொல்லக்கூடாது, என்னையே பொறுத்தளவில் டிஎம்எஸ் ஐயாவுக்குன்னு நான் வேறு ஒன்றும் செஞ்சதே இல்லை. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் ஒரு சிங்கப்பூர் திராவிட சொல்லணும் சார், இராணுவத்தில் பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆனவர், சிங்கப்பூர்லேயே தான் இருக்கார். அவர் வந்து இந்தியா தான் அவருக்கு பூர்வீகம், அவங்க தகப்பனாக இருக்குது, சீர்காழி. ஆமாம். பட் அவங்க காலத்திலே, அவங்க தாத்தா காலத்திலே, அவங்க அப்பா காலத்திலேயே அங்கே போயாச்சு. யார்? திராவிட செல்வன் சாருடைய அப்பா. ஆமாம். ஐயா மாரிமுத்து ஐயா. ஆமாம். அம்மா வந்து கண்ணம்மாள். அவங்க ரெண்டு பேரும் அங்கே நல்லா ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் சின்ன அளவில் தான் ஆரம்பித்தாங்க. நல்ல ரொம்ப ஃபேமஸ் அண்ணா தோசை கடை. எல்லா இங்கேருந்து போகக்கூடிய ஆள்க்கு அரசியல் தலைவர் முதற்கொண்டு அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க. திராவிட பாரம்பரியத்தில் ரொம்ப ஒரு நாள்க அவருடைய மகன், ரெண்டு மகனில் இளையவர் தான் நம்ம சிங்கப்பூர் திராவிட செல்வன் சார். அவர் ஐயாவுடைய பாடல்களை, டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்களை அவ்வளவு போட்டு இன்னைக்கு வரைக்கும் அட் ப்ரெசன்ட் இத்தனை ஆயிரம் பாடல்களே உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. இப்போ திராவிட செல்வன் சார் பேராக போட்டாச்சு தான் வந்துடும் அவ்வளோ உள்ள. ஆமாம். ரொம்ப சந்தோஷம். இதில் அதில் ஐயா திராவிட செல்வன் சாருடைய அந்த செயல்பாடுகள் வந்து பாராட்டப்படத்தக்கது. ஆமாம். நம்ம டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒளி விளக்குன்னு சொல்லி ஒரு படத்தில், இப்போ சமீபத்தில் நான் கேட்டு பார்த்தேன். அதில் ருக்குமணியே பப்பரப்ப பரப்ப அந்த அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. எல்லாரையும் சரி அம்மாவும் ஐயாவும் படித்தது, அதாவது ஜெயலலிதாவுக்காக எல்லாரையும் சரி அம்மா படிச்சிருப்பாங்க, எம்ஜிஆருக்காக. அதில் அவர் இங்கிலீஷ் பேசுகிறது, அந்த குரலை கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமாம். அது என்னையெல்லாம் ரொம்ப வியப்புக்குள்ளானது. இன்னைக்கு இன்னைக்குன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பிறகு வந்த பாடகர்கள்லாம் நடந்து போகிறதுக்கு அவங்க எப்படிலாம் வழிமுறைகள் கையாளணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது நம்ம ஐயா டிஎம்எஸ் ஐயா தான். ஒவ்வொரு கதாநாயகனுக்காகவும் அந்த ஸ்பெஷல் கேர், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஐயா டிஎம்எஸ் ஐயா வகுத்து கொடுத்த பாதை, அதை வச்சு தான் மற்றவங்க நடித்தாங்க. அது பேரில் நம்ம சொல்லக்கூடாது, பொதுவான கருத்து அது தான். எந்த கதாநாயகனுக்கும், நாகேஷுக்கு கூட, அவருக்கு கூட அவர் படித்த மாதிரியே இருக்கும். இந்த இருகோடுகள்னு ஒரு படத்தில் பாரதியார் வேஷம் போட்டு ஒரு பாடல், அது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் மாதிரி அந்த படத்தில் வரும். அதில் நாகேஷ் அவர்களுக்காக டிஎம்எஸ் ஐயா கொடுத்த அந்த பாடலை நீங்கள் இன்னைக்கு கேட்டு பாருங்கள். அவ்வளவு அருமையாக அந்த குரல் நாகேஷுக்கு ஒத்து வரும். அந்த அளவு படித்து விடுறேன். பேர்பட்ட டிஎம்எஸ் ஐயாவுக்கு இன்றைக்கி 93வது பிறந்த நாள். ஆமாம். எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர்கள் அவ்வளோ பேரும் இன்னும் மறக்காமல் இருக்கும். நம்ம வருங்கால சன்னதிகளுக்கு தெரியவும் அவருக்கு இந்த மாதிரி பாடல்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம திராவிட செல்வன் சார் தான் இன்றைக்கு வரைக்கும் அதை ஆவணங்கள்லாம உள்ள பதிய வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருக்கார். நம்ம காலங்களுக்கு அப்புறமும் நம்ம பேரங்க, நம்ம பிள்ளைகள் பேரங்க, அவங்க பிள்ளைகள்லாம் அங்கே எடுத்து கேட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம திராவிட செல்வன் சார் பண்ணது உண்மையிலே பெரிய பாராட்டத்தக்க விஷயங்கள். ஐயாவுடைய புகழ் என்றென்றும், எப்படி இன்றைக்கு மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, நாளை எத்தனை வருடங்களுக்கு கழித்தாலும் அவருக்கு மரணம் என்பதே இல்லை. அதை கூட அது கண்ணதாசனுக்காக அவர் ஐயா படிச்சிருக்கிறது, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பார். அது ஐயாவுக்கும் பொருந்தும். நிறைய படங்கள் சிவாஜி ஐயாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உயர்ந்த மனிதன் உள்ள அந்த பாடல்கள் ஓடி ஓடி அந்த ஓடி வருவாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, அந்த பாடலெல்லாம் கேளுங்கள்.
அப்படி சிவாஜியே பேசின மாதிரியே தான் அந்த பாடல்கள். அது மறக்க முடியாத, எந்த காலத்திலும் அழிக்க முடியாது. ஆமாம், எத்தனை முறை கேட்டாலும் சரி சலிப்பே ஏற்படாது. அப்பேற்பட்ட லெஜெண்ட் ஐயா அவர்களுக்கு இந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களில் அவரை நினச்சி, அவரை மறக்கிறது மறந்தால் தானே நினைக்கிறது, அவர் மனசுக்குள்ளேயே இருக்கார். இன்றைக்கும் பாடல்கள் எல்லாரும் வாயிலையும் என் வயசில் ஒத்தவங்க, எனக்கு இப்போ 65 வயசு ஆச்சு, என் வயசில் உள்ளவங்க அவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா அந்த பழைய பாடல்கள் தான் விரும்பி கேட்குறோம். டெய்லி எப்படியும் ஒரு பாடல்களை நாங்கள் வாயை விட்டாவது படிச்சுருவோம். அந்த மாதிரி மண்டைக்குள்ள ஏறி நிற்கிது. அவ்வளவு அற்புதமான ஒரு பாடகர், தெய்வ பாடகர். ஆமாம், மந்திர குரலோன். அவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது தெரியுமா? அப்படியே அப்பா, மத்திய அரசு கொடுத்த பட்டங்கள், மாநில அரசு கொடுத்த பட்டங்கள் எல்லாமே செம. கடைசி வரைக்கும் ஐயா பக்தி பாடலும் படிச்சிருக்காரு, சினிமா பாடலும் படித்தார். அப்புறம் வயதின் காரணம்தான், வயதின் காரணமாகத்தான் அவருக்கு படிக்க முடியலையே தவிர, ரொம்ப அருமையான ஒரு மறக்க முடியாத ஒரு பாடகர் ஐயா டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். அவர்களுடைய பிறந்தநாள் என்று அவரை நினைத்து வணங்கி, அவருடைய ஆசிகள் என்றுமே நமக்கு இருக்கும், அவருடைய வாழ்த்துக்கள் நம்மளுக்கு உண்டு. நமக்கு மட்டுமல்ல, டிஎம்எஸ் ஐயாவுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே உண்டு. அதில் நம்ம திராவிட செல்வன் சாருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா அவருக்காக எவ்வளவு பாடல்கள். ஐயே அப்பா, சில வீடியோக்களை எடுத்தாருன்னா, யார் திராவிட செல்வன் சார், அதுக்கு மேட்சிங் பாடல்களை அவ்வளோ அருமையாக டிஎம்எஸ் ஐயா படித்த பாடல்களை போட்டு அதை எப்படி பிரபலப்படுத்தினார் தெரியுமா? பிரபலப்படுத்துறதுங்கிறத விட நமக்கு நல்ல ஒரு விருது கொடுத்துட்டு இருந்தார். யார்? இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காரு. ஆமாம், அதில் திராவிட செல்வன் சாருடைய திறமை வந்து தனித்திறமை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அதில் திராவிட செல்வன் சார் வந்து அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் யாரும் இது வரைக்கும் பண்ணாதது. ஆமாம், ஆ, அதில் கூட நிறைய பேர் அவரை ரொம்ப கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுலாம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா படத்தெல்லாம் போடுற, அவள் தாய் தகுப்பு படத்தை போடுறதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்க அப்பா அம்மா படத்தை போடுறாரு, அவ்வளோதான். ஆமாம், மற்றபடி அவரே மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை, இனி பண்ண போகிறதும் இல்லை. அவரா அதான் திராவிட செல்வன் சாரே சொல்லுவார், டிஎம்எஸ் ஐயா போல் இனி ஒருத்தன் பிறக்க போவதில்லை, யாரும் இன்னும் இனி பாடப்போவதும் இல்லை. அதே மாதிரி தான் நான் இப்போ திராவிட செல்வன் சாரையாக தான் சொல்கிறேன், திராவிட செல்வன் சார் மாதிரி பாடல்களை இனி ஒருத்தர் யாரும் இந்த அளவுக்கு யூடியூப்பில் பதிஞ்சு வைக்கப்பாங்கன்னு எனக்கு தெரியலை, கண்டிப்பாக நடக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் 24 hours தான், 24 மணி நேரம் அவர் எப்போ தூங்குறாருனே தெரியாது, அந்த அளவுக்கு உள்ள ஆள் நம்ம திராவிட செல்வன் சார். அவருக்கும் எனது நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். ஐயாவுடைய, டிஎம்எஸ் ஐயாவுடைய 99வது பிறந்தநாள் இன்று, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க, நானும் கொண்டாடுறேன். அவரை நினச்சி அவரை என்றும் நமது உள்ளத்திலே தான் இருக்கார். ஆமாம், அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ திராவிட செல்வன் சார், வாழ்க டிஎம்எஸ் புகழ். தேங்க்யூ கோவையிலிருந்து மகாவிஷ்ணு. தேங்க்யூ.